லோக்சபா தேர்தல் மாப்பிய அசாமில் தட்டி தூக்கும் பாஜக, 25 முதல் 27 சீட்டுகள் கிடைக்குமா? டைம் நவ் சர்வே. லோக்சபா தேர்தலில் மத்திய பிரதேசத்தில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிக இடங்கள் கிடைக்கும் என்று டைம் நவ் சர்வே முடிவுகள் தெரிவிக்கின்றன. லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே எஞ்சியிருப்பதால் தேர்தல் களம் அனல் பறக்க தொடங்கிவிட்டது. மத்தியில் ஆளும் பாஜகவை வீழ்த்த எதிர்க்கட்சிகள் ஓர் அணியில் திரண்டுள்ளன. காங்கிரஸ், திமுக, ஐக்கிய ஜனதாதளம், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட 28 கட்சிகள் இணைந்து இந்தியா என்ற கூட்டணியை அமைத்துள்ளன. பாஜகவை ஒரே அணியாக நின்று வீழ்த்தும் திட்டத்துடன் இந்திய கூட்டணி திட்டம் வகுத்துள்ளது. இதனால் வரும் லோக்சபா தேர்தல் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கடும் சவாலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பாஜக ஆட்சி நடைபெற்று வரும் மத்திய பிரதேசத்தில் வரும் லோக்சபா தேர்தலிலும் என்டிஏ கூட்டணிக்கு அதிக இடங்கள் கிடைக்கும் என்று டைம் நவ் இடிஜி ரிசர்ச் கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. அதன் விவரம் வருமாறு. மத்திய பிரதேசம் மொத்தம் இடங்கள் 29, பாஜக கூட்டணி 25 முதல் 27, இந்திய கூட்டணி 2 முதல் 4, இதர கட்சிகள் 0. அதேபோல் வடகிழக்கு மாநிலமான அசாமிலும் பாஜக கூட்டணிக்கு இந்திய கூட்டணியை விட அதிக இடங்கள் கிடைக்கும் என டைம் நவ் கருத்து கணிப்பு கூறியுள்ளது. அதன் விவரம் வருமாறு. அசாம் மொத்தம் இடங்கள் 14, பாஜக கூட்டணி 7 முதல் 9 இடங்கள், இந்தியா கூட்டணி 4 முதல் 6 இடங்கள், இதர கட்சிகள் 0. இதுபோல காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பெற்று வரும் சத்தீஸ்கரிலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிக இடங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக கருத்து கணிப்பு முடிவுகள் கூறியுள்ளன. சத்தீஸ்கர் மொத்த இடங்கள் 11, பாஜக கூட்டணி 7 முதல் 9 இடங்கள், இந்தியா கூட்டணி 2 முதல் 4 இடங்கள், இதர கட்சிகள் 0.